இன்னைக்கு வந்து நம்ம வந்து செம்ம விழாக்கு தான் பார்க்க போறோம். நம்மளோட நெய்பர் வீட்டில் வந்து கல்யாணம், அவங்க வந்து இங்க லோக்கல்லையே தான் மண்டபம். நானும் தோசைப்பாவும் வந்து அதுக்காக நாங்கள் வந்துருக்குறோம். இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு போக போறோம். ரெடி ஆயாயிடுச்சு. இந்த சேரி வந்து நம்ம வந்து கௌசி கல்யாணத்துக்காக எடுத்த கலெக்ஷன்ல ஒண்ணு. ஒர்க் எல்லாம் பயங்கரமா இருக்கும், பயங்கர வெயிட். ஃப்ரெண்ட்ஸ் எப்படா போயிட்டு வர போறோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். செம்ம ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அங்கே போனால் வீடியோ எடுக்க முடியுதா இல்லையான்னு தெரியல. முடிஞ்ச வரையும் வெளியவாவது எடுக்கலாம். என்னென்னா வந்து இது ஒரு குட்டி வீடியோவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அங்கே போய் ஃபுல்லாக எடுக்க முடியாமல் ஃப்ரெண்டுங்களோட வாய்ப்பு வச்சுட்டு இருந்தோம்னா எடுக்க முடியாது. போகலாம் பார்க்கலாம், எடுத்தோம்னா இந்த வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கௌசியப்பா அப்புறமா வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்க பொண்ணு தான் வந்து மேரேஜுக்கு கிளம்பணும். நாங்கள் வந்து எப்பயோ வந்து கிளம்பி ரெடியாக இருந்தோம். என்னை வந்து சீக்கிரம் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் தான் வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து சென்னைக்கு வரணும். ஒன்றும் தெரியலங்க, இருட்டாக இருக்கு. பசங்க வந்து காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பணும், அதால் வந்து நைட்டோட நைட்டாக வந்து என்ன ஆனாலும் வந்து சேர்ந்துடலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து விடிய காலையில் வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு டயர்டாக இருக்கும், அது ஸ்கூலுக்கு போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் எப்பயுமே வந்து நாங்கள் வந்து ஈவினிங் கிளம்பி நைட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து 8:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் வந்து சரி என்ன பண்ணலான்னு முதல்ல யோசித்தோம். ஆனால் வந்து சாய்க்கு வந்து மிட்டம் நடக்கும், நாளையிலேருந்து வந்து மிட்டம்ன்றதுனால வந்து சரி வேலைக்கே ஆகாது அப்படின்னு வந்து என்ன ஆனாலும் வந்து வீடு போய் சேர்ந்துடலான்னு கிளம்பிட்டோம். அதுக்காக தான் வந்து நாங்கள் சீக்கிரம் கிளம்பியிருந்தோம். இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, வேலைக்கு போயிட்டு 5:30 தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து கிளம்பலாமான்னாங்க. நாங்கள் அந்நேரத்துக்கு கிளம்பிட்டு ரெடியாக இருந்தேன். சரி நீங்கள் சீக்கிரம் போய் கிளம்புங்க டைம் ஆகுது அப்படின்னு அப்புறம் அவங்க போய் கிளம்புனாங்க. நான் வந்து சீக்கிரம் போகலான்னு வந்து 5:00 கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். 5:30 கிளம்பிட்டேன் நான். அப்போ தான் வந்து இவங்க வேலையிலிருந்தே வந்தாங்க. அதுக்கப்புறமா ரெடியாகி 7:00 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலருந்து 7:00 போனோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக வந்து 8:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பி பசங்க அதுக்கு முன்னாடியே வந்து பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. வந்ததும் வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்டு வந்துட்டோம். பசங்களுக்கு அப்புறமா வந்து வர வழியில் தான் வந்து டிஃபன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்ந்தோம். திருவள்ளூர் வந்த பிறக்கம் வந்து பசங்களுக்காக டிஃபன் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து அப்படி வீட்டில் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. ஏற்கனவே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருந்தாங்க, பசி இல்லைன்னிட்டாங்க, அங்கேயே சாப்பிடுங்கடானா. அப்புறம் வீட்டில் வந்து தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பொண்ணு வந்து கிளம்பி வெளியே வந்துட்டா. அவள் வந்து பயங்கர ஷை டைப் ஃப்ரெண்ட்ஸ், வெளியவே காட்டவே மாட்டான் மூஞ்சி. நம்ம வந்தாலும் வந்து உள்ளவே தான் உக்காந்துட்ருப்பான், அவ்வளோ ஷையு. அதுக்கப்புறம் வந்து வீடியோவில் இருடிக்க மூஞ்சி காட்டுன்னா கூட மூஞ்சி மூடிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போகலான்னிட்டு இருந்தேன் நான் தான். அப்புறம் வந்து கிளம்பியாச்சு. சரி எதிர் வீட்டு அண்ணா வந்து ஊரில் இல்லை, வேலைக்கு போயிருந்தாரு. சரி நம்ம வந்து கார்லேயே போயிடலாங்க அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து எல்லோரும் வந்து காரில் கிளம்பிட்டோம்.
பக்கத்துலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் தான் நமக்கு மண்டபத்துக்கும் நம்ம வீட்டுக்கும். அங்கேருந்து வந்து நம்ம போனோம். அது அங்கே என்னடான்னு பார்த்தா ரோடு ரோட்லேயே தான் இருக்கும் அந்த சத்திரம். ரோட்டில் செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லாம் நிறைய பைக்கு அது இது நிறுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களை வந்து இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து காரு நிறுத்திட்டு அப்புறம் கௌசியப்பா வந்தார். நம்ம வீடு வாங்கினதுலேருந்து வந்து ஒரு நாலஞ்சு வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆறு வீடுன்னு சொல்லலாம். அவ்வளோதான் வந்து ரொம்ப வந்து பழக்கம்னு சொல்லலாம். நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகிறோம் வரோம் அந்த அளவுக்கு வந்து எல்லாரோட மிங்கிள் ஆகலை இன்னும். இருந்தாலும் வந்து ஒரு அஞ்சு வீடு சொல்லலாம். ஃப்ரெண்டுங்க வந்து அங்கே இருக்கிறாங்க, அவங்களோட வந்து செம்மையாக பேசுவோம், கலாய்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வீடியோ எடுங்கன்னா கௌசியப்பா வந்து சும்மா ரொம்ப ஷார்ட்டாக எடுத்திருந்தார். சரி எடுத்தாரே அப்படின்னு நானும் எடுக்காமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து ரொம்ப சின்ன வீடியோவாக இருந்துச்சு. சரி இருக்கிற வரையும் வந்து நம்ம போடலான்னு போட்டாச்சு. நாங்கள் போனப்போ வந்து நிறைய கூட்டம்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து சீக்கிரம் போயிட்டோம், இன்னும் லேட் ஆவாக வந்து நிறைய பேர் வருவாங்க. நம்ம அர்ஜென்ட்டுக்கு வந்து சீக்கிரம் போயாச்சு. நாங்கள் போன அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே வந்து பசங்க கல்யாண பசங்களை ஏற்றி நிற்க வச்சாங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். சட்டு சட்டுன்னு வந்து ஆளுங்க வந்து ஸ்டேஜ் கிட்ட நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது இவ்வளோ கியூ நின்று பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சுன்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பொறுமையாக அப்புறமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. சரி சாப்பிட்டு போயிடலாங்க அப்படின்னாங்க. சரி கொஞ்சம் உக்காந்து எஞ்சிய போயிடலாம், சாப்பிட்டே போயிடலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து கௌசி கல்யாணத்துக்கு ரெண்டு பேருமே வந்தாங்க. ஓகே போயிட்டு போகலான்னு பார்த்தேன். அங்கேயே வந்து காலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது சாப்பாடு ஹால்லேயும் வந்து. அதுக்கப்புறம் வந்து உக்காந்து கடகடன்னு சாப்பிட்டாச்சு. சும்மா இங்கேயும் வந்து வீடியோ வந்து பெருசாக எடுக்கலை, சும்மா ரொம்ப லைட்டாக ஷார்ட்டாக தான் எடுத்தோம். ஏன்னா வந்து கௌசியப்பாவும் சாப்பிட்ணும், அதுக்கே வந்து அவங்க பக்கத்தில் சாப்பிட விடு அவங்கள சாப்பிட்டோன்னிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து உக்காந்து சாப்பிட்டாச்சு. எங்களுக்கு வந்து எந்த வேலை செஞ்சாலும் வந்து ஊர் வந்து சேரணுமேன்ற இதுவிலையே இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், ஜாலியாக இருந்திருக்கும் ஃப்ரெண்டுங்களோட. ஆனால் வந்து நமக்கு வெட்னஸ்டே அதான் டியூஸ்டே நைட்டு ரிசப்ஷனு, அதில் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இவங்க வந்து இந்த பாட்டி வந்து நம்ம வீடு வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீட்டோட அம்மாவா அது வந்து இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்களோட வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்து அவங்க வீட்டுக்கிட்ட இறக்கிட்டு, ஏன்னா வந்து வயசானவங்க நடந்து போனோமேன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வந்து அவங்க வீட்டாண்ட இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. அப்போது வந்து பெரிய மனசு இல்லாத வந்து அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். ஓகே தம்னையிலுக்காவது ஒரு ஃபோட்டோ எடுறான்னு இருந்தேன். ஏன்னா வந்து கல்யாணத்தில் வந்து கொஞ்சம் எல்லாருமா நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். வந்து அவங்க பாட்டி வரவும் வந்து அவங்க வயசானவங்க நமக்காக அவங்க நிற்கக்கூடாதுன்றதுனால வந்து நான் வந்து கிளம்பிட்டோம். அதில் வந்து சரி வீடு கிட்டவாவது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் வந்து கௌசி கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்குள்ளவே கொஞ்ச நேரம் வெளியவே வந்து அப்படி கொஞ்சம் அரட்டை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டைம் ஆகுதுன்னு இருந்தாங்க பசங்க. சரி ஃபோட்டோ வரையும் எடுறான்னு இருந்தேன். இவன் வந்து மூஞ்சி காட்டவே மாட்டா, எப்படியோ ஒன்று நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு, கொஞ்சம் வீடியோவும் எடுத்தாச்சு. ரொம்ப ஷையான்றதுனால வந்து ரொம்ப நான் பசங்களை வற்புறுத்த மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம வீட்லேயே கூட பசங்க கொஞ்சம் ஷையாக தான் இருப்பாங்க. பேசுகிறவங்களோட நல்லா பேசுகிறவங்களோட மிங்கிள் ஆவாங்க, மற்றபடி வந்து டக்குன்னு வந்து அடுத்தவங்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவளும். அதை பேசிட்டு அப்படியே நின்றுட்டுருந்தோம். அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் போச்சு. ஆனாலும் வந்து ஐயோ ஊருக்கு போனோம் போனோமே அப்படின்னே இருந்துச்சு. அவங்களும் வந்து சரி நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்கன்னிட்டு இருந்தாங்க. ஆனாலும் வாய் சும்மா இருக்குதா, கொஞ்சம் நேரம் அரட்டை போயிட்டு தான் இருந்தது. பேக் எல்லாத்தையும் வந்து கௌசியப்பா வந்து பேக் ஏற்றி ஏற்றிட்டார், கார்லேயே வச்சாச்சு எல்லா பேகையும். அதுக்கப்புறமா வந்து சரி சரிங்க இன்னும் இருந்தால் வந்து கத்திடுவான் சாய், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு இல்லாமல் பிரிஞ்சு தான் வந்து சரி நாங்கள் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீக்கில் வந்து பொறுமையாக பேசலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ஒர்க் பண்ணுறதுனால வந்து ஈவினிங் 5:30-6 o'clock தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அதால் வந்து பகலில் நம்ம போகிற ரெண்டு நாளில் வந்து சண்டே லீவு தான்.
சாட்டர்டே வேலைக்கு போவாங்க. ரொம்ப வந்து பேச முடியறதில்ல, ஆனாலும் பேசாமையும் இருக்க மாட்டோம். ரிலாக்ஸாக இருந்துச்சுன்னா பேசுவோம். சண்டே ஃபுல்லாக அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், அதால் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து போகல. அந்த மாதிரி வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படி பேசுவோம். அதே மாதிரி கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாயெல்லாம் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான், போகலாமா டைம் ஆகுது அப்படின்னு. சரிடா அதான் வந்துடுறேன்ட்டு அப்புறமா வந்து கிளம்பணும். கரெக்டாக வந்து 8:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து பிஸ்கட் ஏதோ சாப்பிட்டு இருப்பாங்களாட்டிருக்குது, தோசை போடுறேன்டான்னா வேணவே வேணாம், எங்களுக்கு பசியே இல்லைன்னிட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் வந்து திருவள்ளூர் வரும்போது கரெக்டாக வந்து சாய் வந்து பசிக்குதுங்கிறான், வீட்டில் இருந்து தோசையாவது சாப்பிட்டு இருப்பேன், ஏன்டா இப்படி படுத்துறேன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் நிறுத்தி வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டோம். சரி அங்கேயே காரில் சாப்பிட்றீங்களாடான்னா வந்து வேணவே வேணாம் பசிக்கல அப்படின்னாங்க அவங்க ரெண்டு பேரும். இவன் மட்டும் சரிம்மா நான் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துக்கிறேன், வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கிறேன்னா. அதுக்கப்புறம் வந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து தான் சாப்பிட்டு அப்புறம் படுத்துட்டாங்க. உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி டயர்டாக ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.